பிட்டர் தரிசனம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் தொண்டர் குலமே தொழுகுலம் என்று சொல்லுவார்கள் தொண்டில் உயர்ந்தது சிவத் தொண்டு ஆகவே எங்களுடைய சமயத்திலே தொண்டு என்கின்ற ஒரு பண்பினை தலைமையில் தாங்கி வாழ்ந்திருக்கிற அறுபத்தி மூன்று நாயன்மாருடைய பெருமைகளை தாங்கி வருகின்ற இந்த சிறப்பு தொடரிலே என்ற தினம் கண்ணப்ப நாயனாரை பற்றிய கண்ணப்ப நாயனார் புராணத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சில மணிமணியான கருத்துக்களை முத்துக்களாக கோத்து இப்பொழுது மாலையாக கப்பீற்றல் தரிசனத்துக்கூடாக உங்களுடைய இல்லங்களுக்குள் கொண்டு வரலாம் என நினைக்கிறேன் அந்த வகையிலே இப்பொழுது நான் ஏற்கனவே சொன்னது போல திண்ணனார் என்று சொல்லப்படுகின்ற எங்களுடைய கண்ணப்ப நாயனார் இப்பொழுது தந்தையிடம் விடைவிட்டு கொண்டு தன்னுடைய குலத்தொழிலான வேட்டுவத் தொழிலிலே இப்பொழுது இறங்கிவிட்டார் காட்டு விலங்குகளை அழித்து மாய்த்தலை உரைக்கிறார் அருமை காட்டு விலங்கு என்று சொல்லிவிட்டால் எல்லா விலங்குகளையும் தன்னுடைய வில்லுக்கு பசியாக்க முடியாது என்பதை தின்னனால் அறிந்திருக்கிறார் கருவுற்ற நிலையில் இருக்கிற மான் கருவுற்ற நிலையில் இருக்கிற யானை இவ்வாறான மிருகங்களை கொல்லக்கூடாது என்பது பொதுவிதி ஏன் பொதுவாக பார்த்தால் எங்களுடைய உடம்பு கூட இறைவனால் எங்களுக்கு தரப்பட்டது நாங்கள் தற்கொலை செய்து கொண்டு ஒருவேளை தவறிவிட்டால் எங்களுக்கு கடவுளினால் தண்டனை இருக்கிறது ஏனென்றால் இந்த உடம்பை அழிக்கின்ற உரிமை அதனை மீண்டும் எடுக்கின்ற உரிமை இறைவனுக்கு மட்டும்தான் இருக்கிறது அதே போல போரிலும் சில வகையான அறநறைகள் இருக்கிறது அறம் சார்ந்த வடிவங்கள் இருக்கிறது அந்த அறம் சார்ந்த வடிவங்களை மு நூற்றுக்கு நூறு வீதம் முற்று முழுதாக தாங்கி இருக்கிறார் எங்களுடைய கண்ணப்பர் என்பதை இந்த இடத்தில் கூறி இப்பொழுது காட்டு விரங்குகளை அளிப்பது சம்பந்தமாக எங்களுடைய சர்க்குளார் சொல்லுகின்ற போது மிக சிறந்த ஒரு போர் வீரன் ஏனென்றால் மான்களிலே ஆண்மானை கலைமான் என்று சொல்லுவார்கள் கலைமான்களுடைய கால் அறுபட்டும் இடை துண்டிக்கப்பட்டும் தலை நசுங்கு நசுங்குவெனவும் ஆக தன்னுடைய வில்லினால் இவ்வாறான செயலை செய்யக்கூடிய ஒரு வீரனாக எங்களுடைய தின்னர் காணப்படுகிறார் சில மரை விலங்குகள் அம்புகளோடு குடல் வெளிப்பட்டு தொங்க இறந்து கிடக்கின்றன அது மட்டுமல்லாமல் கூட்டமாக நெருங்கிய மத யானைகள் வேடர்கள் செலுத்தும் நீண்ட அம்புகளை ஊடுருவி செல்ல செல்ல செல்லக்கூடிய உணர்வற்று விழுந்து நிற்கின்றது இது மட்டுமா பல வகையான உலகின மான் கூட்டங்கள் வலிமையினால் அம்புபட்டு துள்ளி தரையிலே வீழ்ந்திருக்கின்றன அவ்வளவு கண்ணப்பருடைய வில்லினுடைய திறன் அங்கே எடுத்துக்காட்டப்படுகின்றது இதனை சர்க்குலார் சொல்லுகின்ற போது தால் அறுவென இடை துணிவென தால் அறுவன இடை துணிவென தலை துணிவென கலைமான் வாளிகளோடு உடல் சொரிதற வாளிகளோடு உடல் சொறிதர மறைவென சில மெடைமான் மெடைகள் நீள் உடல் விடு சரம் உருவிட நீள் உடல் விடு சரம் உருவிட நிமிர்வென மிடை கடமா மீளி கொள்கலன் மீளி கொள்கனை படும் உடலோடு வீழ்வது பல உலையே என்று எங்களுடைய கண்ணப்பருடைய வில்வித்தை அழகாகச் சொல்லப்படுகின்றது அது மட்டுமல்லாமல் வேடுவர்கள் வேட்டையாடுகின்ற போது எய்த கொடிய கனை அல்லது காட்டு பன்றி பிடரியிலே தாக்கி கிளிக்க அந்த பெரிய வாயில் வழியே இரத்தப்பெருக்கு வழியவும் அது மீது அதன் மீது பாய்ந்த அம்புகள் அப்பன்றியை இழுத்து ஊடுருவி செல்ல வேடர்கள் எய்த அம்பு பன்றியை இழுத்துச் செல்வது போல எங்களுடைய காட்டுப்பன்றியினுடைய சிறப்பு அங்கே எடுத்து காட்டப்படுகின்றது அந்த காட்டுப்பன்றியினுடைய அங்கே காட்டுப்பன்றி காட்டுப்பன்றியை கவர்வது போன்று தோன்றியிருக்கிறது இதனை சேர்க்குளார் சொல்லுகின்ற போது வெண்கணிய பிடுபிடர் கிளிபட விசை உருவிய கயவாய் செங்கணல் விட அதனடும் சிறிய முன்னிரு கருமா சிறிய முன்னிரு கருமா அங்கலின் சிரம் உருவிய பொழுது அடல் அதனை பொங்கிய சினமுடு கவர்வென புரைவென சில புலிகள் என்று அழகாகச் சொல்லுகிறார் ஏனென்றால் காட்டு பன்றிகளை அழிப்பதற்குரிய உண்மையான அறநெறியின்படி வேட்டையாடியிருக்கிறார் எங்களுடைய கண்ணப்பர் அது மட்டுமல்லாமல் வேட்டையாடுகின்ற அந்த சிறப்பு பொருந்தியவராக கண்ணப்பர் வேடுவனுக்குரிய முழுத்தகுதியும் தகுதியும் நூற்றுக்கு நூறு வீதம் பெற்ற நிலையிலே வாழ்ந்திருக்கிறார் அது மட்டுமல்லாமல் வேட்டையாடுகின்ற போது கடைப்பிடிக்கின்ற அறநெறியைப் பற்றி சொல்லுகின்ற போது கொடு கொடுமையுடைய விலங்குகளை நோக்கி விரைந்து எதிர் சென்று கொல்லுகின்ற தன்மையுடைய வில்லை ஏந்தி இருப்பார் எங்களுடைய கண்ணப்பர் அதே நேரத்திலே உடுக்கை பறை போன்ற பாதங்கள் மடிந்த காதுகளை உடைய கன்று மடிந்த காதுகளையுடைய கன்றுகள் அதேபோல சிறிய குட்டிகள் போல கருவுற்ற நிலையிலே தளர்ச்சியான நடையுடைய பெண் விலங்குகள் அது எதுவாக இருந்தாலும் அவற்றை துன்பப்படுத்த மாட்டார் எங்களுடைய கண்ணப்பர் ஒருவேளை இலக்கு வைத்து விட்டால் அந்த மான் கருவுற்றிருந்தால் அல்ல அந்த விலங்கு ஒரு குட்டியாக இருந்தால் அது ஜானியாக இருந்தால் என்ன புலியாக இருந்தால் என்ன மானாக இருந்தால் என்ன சிறுபராயம் உடையதாக இருந்தால் அதனை கொல்ல மாட்டார் இது ஒரு வேடுவனுக்குரிய அறநறியாக இருக்கிறது அந்த அறநறையிலே நூற்றுக்கு நூறு வீதம் வாழ்ந்திருக்கிறார் எங்களுடைய கண்ணப்பர் இதை சொல்லுகின்ற போது ார் துடிய மடி செவியன துடிய மடிவின துணிய முனி தொடரார் வெடிபட விரிசு சிறுகுலைகள் கொலை விரைவர் மிசைபடு கொலை விரைவர் அருமையா அது மட்டுமல்லாமல் அடிதளர் ஒரு கருவுடையன அடிதளர் ஒரு கருவுடையன அனைவரும் பிணையலையார் அனைவரு பிணையலையார் கொடியணியனை எதிர் முடிகின்ற ஒரு கொலைபுரி சிலை மறவோர் அந்த கொலையை புரிய மாட்டின மரவோர் மரவோர் என்பது உண்மையிலே வேடுவத் துறையிலே மிக உயர்வான இடத்திலும் சிறந்த வேடுவர்களை மரவர்கள் என்று அழைக்கின்ற மரபு உண்டு ஒருவேளை யாழ்ப்பாணத்திற்கூட மருவன் புலம் என்பது ஒரு மிக சிறந்த திடகாத்திரமுடைய அகன்ற தூள்களை உடைய பருத்த உடலை உடையவர்கள் அந்த வீரம் பொருந்திய மறவர்கள் வாழ்ந்த பகுதியாக நாங்கள் இதனை இதனை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதே போல இந்த பெரிய புராணத்திலே எவ்வளவு வேடுவனாக இருந்தாலும் ஒழுக்க விழுமியத்திலே அறப்பண்பிலே பாருங்கள் சில பேர் பேசுகின்ற போது சொல்லுவார்கள் என்னடா வேடுவன் மாதிரி இருக்கிற என்று ஆனால் அந்த வேடுவகுலத்தில் வாழ்ந்த கண்ணப்பர் தானே தெய்வத்தினால் மிகவும் விரும்பப்பட்டிருக்கிறார் உய உயர்ந்த ஒழுக்க சீரனாக வாழ்ந்து எங்களுக்கு சமைத்திருக்கிறார் என்பதை இந்த இடத்தில் கூறி பெரிய புராணத்திலே கண்ணப்பருடைய தனித்துவம் கண்ணப்பருடைய சிறப்புகளை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது என்பதற்கு அப்பால் இன்னும் பல சுவாரஸ்யமான விடயங்கள் கண்ணப்பனாயனாரை தொட்டிச் செல்லுகின்ற அதே நேரத்திலே அறுபத்தி மூன்று நாயன்மார்களையும் தாங்கி வருவேன் இந்த கப்பிட்டல் தரிசனத்துக்கூடாக என்று கூறுவதுடன் இன்னுமொரு மிக சிறப்பான ஒரு சந்தோஷமான செய்தியுடன் இன்றைய நிகழ்ச்சியை முடிவுக்கு கொண்டு வரலாம் என நினைக்கிறேன் நீங்களெல்லாம் ஆவலுடன் இதை எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்ற கப்பிட்டல் தரிசனத்தினுடைய பெரியவரான நிகழ்ச்சி நான் நினைக்கிறேன் இப்பொழுது இருநூறு இருநூறு கட்டங்களை தாண்டி வந்திருக்கிறது கிட்டத்தட்ட முன்னூறு கட்டங்களை தாண்டி ஒரு வருஷ காலத்தை கூட நிறைவுக்கு கொண்டு வரும் என நம்பி இறைவன் சிந்தையிலும் இறைவன் திருவருளும் எங்களுக்கு அருள் பாலித்தால் அடியேன பணியை சிறம் மேல் கொண்டு ஆட்டுவேன் என கூறி இன்றைய தினம் நான் கூறியபடி எங்கள் யாவும் இதயத்தை குளிர்வடையச் செய்திருக்கும் என நம்பி உங்களிடமிருந்து விடைபெற்று செல்கிறேன் நன்றி வணக்கம்